Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन நம்பர் எக்ஸாம்பிள் 1.3. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ப்ரூவ் தட் A யூனியன் B டாஷ் யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B டாஷ் இன்டர்செக்ஷன் C டாஷ் யூனியன் A union B union C dash intersection B dash intersection C dash is equal to B dash intersection C dash namo prove pananum. First, A intersection B dash intersection C dash is subset or containing it A, which is equal to, it is subset of containing or A union B dash union C. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வென் டயகிராம் போடலாம். ஓகேங்களா, அது எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அப்ப பி டேஷ் அப்படின்னா பி தவிர எல்லாமே, சி டேஷ் அப்படின்னா சி சியை தவிர மீது எல்லாமே. அப்ப காமன் பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. ஸோ இதுக்கு ஒரு வென் டயக்ராம் பாருங்க, கீழே இருக்கு ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. ஓகேங்களா, அப்போ பி டேஷ் ரிமைனிங் ஏ யூனியன் சி. ஓகேங்களா, இப்போ இது என்ன சொல்லிக்கலாம்னா, திஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுது, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்றது சப்செட் ஆர் கண்டெய்னிங் இன் ஏ இருக்குங்களா. அதே மாதிரி இது வந்து இந்த ஏ டேஷ் பி டேஷ் ஏ சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்றது இதோட சப்செட்னு சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்போ ரிசல்ட் கன்க்ளூஷன் சொல்லிக்கலாம்னா, ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி intersection A intersection B dash intersection C dash, which is equal to A intersection B dash intersection C dash னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நான் இது இந்த ரெண்டு டயக்ராம்க்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு யார் தான் காமனாக இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, A intersection B dash intersection C dash. எஸ், நெக்ஸ்ட் also b dash intersection c dash is a subset of or containing it c dash or subset of containing it a union b union c dash அப்படின்றாங்க. so first நம்ம a b dash intersection c dash ஓட டயகிராம் பார்க்கலாம். b dash அப்படினா b ஏ தவிர, c dash அப்படினா c ஏ தவிர. அப்போ காமன் பிளேஸ் இது தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இது வந்து யாரோட சப்செட்டாக இருக்கலாம் அப்படின்னா சி டேஷோட சப்செட்டாக இருக்கலாம். அதுதாங்க நம்ம ஃப்ரூ பிளஸ் சொல்லுது, சி டேஷோட சப்செட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் எங்கே இருக்கு, கீழே இருக்க டயக்ராம். சியை தவிர ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த டயக்ராம். ஓகேங்களா, அப்போ இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்றது A union B union C dash ஓட சப்செட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் A union B union C dash intersection B dash intersection C dash. அப்போ இங்கே பாருங்க டயக்ராமில், A union B union C dash இருக்குது, B dash intersection C dash இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இந்த பிளேஸ் மட்டும்தாங்க காமனாக இருக்கு, தட் இஸ் B dash intersection C dash. அதான் இங்கே கொடுத்துருக்கோம் ரிசல்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் A union B union C dash is intersection B dash intersection C dash அப்படின்னா எனக்கு யார் தான் காமனாக இருப்பாங்க அப்படின்னா B dash intersection C dash. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நவ் A intersection B dash intersection C
A intersection B dash intersection C is a subset of B dash intersection C dash. Yes, inga parunga. So, A union B dash union C intersection A intersection B dash intersection C dash. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் எங்கே இருக்கு, ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷோட காமன் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஓகேங்களா, இந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகேங்களா, எஸ் அப்போ இது டோட்டலாக இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னதான் காமனாக இருக்குது, பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். எஸ் அப்படி பொங்குவாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். எஸ் இது எங்கே இருக்குன்னா டயக்ராம் இங்கே இருக்கு. ஓகேங்க, இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் நான் இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு யார் தான் காமனாக இருக்கிறாங்க அப்படின்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகேங்களா, எஸ் அப்போ யூனியன் இருக்கு. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் யூனியன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும் அப்படின்னா பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். அதுதான் இந்த டயக்ராம் லாஸ்ட் டயக்ராம். ஓகேங்களா, சப்போஸ் எனக்கு இன்னும் இந்த சம் புரியல சார் அப்படின்றவங்க ஒரு விஷயத்த மட்டும் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி டேஷ்க்கு ஒரு டயக்ராம் போடுங்க, சி டேஷ்க்கு ஒரு டயக்ராம் போடுங்க, அதுக்கப்புறமா காமனாக இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா பி டேஷ்க்கு ஒரு டயக்ராம் போடுங்க, ஏ யூனியன் பிக்கு ஒரு டயக்ராம் போடுங்க, அதுக்கப்புறமா பி டேஷ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் சி நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Have a great day.